வீட்டுக்கு வாட்டர் பியூரிஃபை வாங்கிட்டு போய் முக்காவாசி தண்ணி வெளியே வேஸ்டா தான் போகுது. இவனுக்கு குடிச்ச ரெண்டு நாளே வயிறு வலிக்குதுன்னு வேற சொல்றான். பேசாம கேன் வாட்டர் தண்ணியே வாங்கி குடிச்சிருக்கலாம் போல. மேடம், அதுக்கு தான் ஆர்ஓ இல்லாம யூவி யூஎஃப் வாங்க சொன்னேன். உங்க வீட்டு தண்ணியில டிடிஎஸ் லெவலும் கம்மியா தான் இருந்துச்சு. என்ன டிடிஎஸ், கொரியன் பிடிஎஸ் சொல்லிருக்கீங்க? இப்ப தண்ணி வேஸ்டா போகுது, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. வயிறு வேற வலிக்கு, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. வயிறு வலி எதுனாலங்கிற கண்டுபிடிப்போம். மேடம், வாட்டர் பியூரிஃபையர்ல தண்ணி வேஸ்டா போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம குடிக்கிற தண்ணியில டிடிஎஸ் லெவல் 300 கீழே இருந்தாதான் குடிக்கிறதுக்கு நல்லது. அதுக்கு மேல இருந்தா ஆபத்து மேடம். நம்ம குடிக்கிற கேன் வாட்டர்ல எவ்வளவு டிடிஎஸ் இருக்கு தெரியுமா சார்? முதல்ல டிடிஎஸ்னா என்னன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கேன் வாட்டர், டிடிஎஸ் நல்லது ஆபத்துன்னு பயமுறுத்திட்டு இருக்கீங்க. மேடம், டிடிஎஸ்னா தண்ணியில கலந்திருக்க உப்புத்தன்மை, தூசு, மண்ணு இதெல்லாம் இருந்தா இதோட அளவு தண்ணியில எவ்வளவு இருக்குங்கிறத பாக்கணும். இப்போ உங்க வீட்டு தண்ணியில 200 கிலோ டிடிஎஸ் லெவல் இருந்துச்சுன்னா யூவிஎஃப் ஆட்டு பியூரிஃபை வாங்கி போடணும். இதுவே 200 500 கிலோ இருந்துச்சுன்னா ஆர்ஓ இல்லைன்னா ஆர்ஓ பிளஸ் யூவி வாங்கி போடணும். இதுவே 500 1000 இல்லை 1000 மேலே டிடிஎஸ் லெவல் இருந்துச்சுன்னா ஆர்ஓ பிளஸ் யூவி பிளஸ் யூஎஃப் இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபை வாங்கி போடணும். அதான் ரொம்ப நல்லது. டிடிஎஸ்னா என்னன்னு இப்போ நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. இப்போ எங்க வீட்டு தண்ணியில என்ன அளவு டிடிஎஸ் எங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், இதான் டிடிஎஸ் மீட்டர். இதை வச்சு உங்க வீட்டு தண்ணியில எவ்வளவு டிடிஎஸ் லெவல் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவோம். அதுக்கு ஏத்த மாதிரிதான் எந்த வாட்டர் பியூரிஃபையர் உங்க வீட்டு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவோம். நீங்களும் உங்க வீட்டு தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு அதுல உப்புத்தன்மை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, கம்மியா இருந்தா எந்த வாட்டர் பியூரிஃபையர், அதிகமா இருந்த எந்த வாட்டர் பியூரிஃபையர் நான் மேல சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வாங்கணும். இப்ப இதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ, இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளஸ் யூவி பிளஸ் யூஎஃப். இதே மாதிரி யூவி யூஎஃப்னா இருக்கு. இப்ப இந்த ஆர்ஓல பாத்தீங்கன்னா அதிக அளவான பாக்டீரியா அசுத்தங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா ரிமூவ் பண்ணிட்டு சுத்தமான தண்ணியை கொடுக்கும். அதுவே இந்த ஆர்ஓ பிளஸ் யூவி பிளஸ் யூஎஃப் இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா இதை விட அதிகமான பியூரிஃபிகேஷன் நடக்கும். இதுவே யூவி யூஎஃப்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பியூரிஃபிகேஷன் நடக்காது, இருக்கிற பாக்டீரியா மட்டும் ரிமூவ் பண்ணி தண்ணி கொடுக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணுவோம், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம், அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கம்மி யூஇஎஃப். அதை பொறுத்து அமௌண்ட்டும் மாறும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் மாறும். சரி சார், இப்போ வீட்டில் முக்கால்வாசி தண்ணி வேஸ்ட்டாக போகுது, அதை சரி பண்ண என்ன சார் பண்ணுறது? அது மேடம், இப்போ அந்த ஆர்ஓ பியூரிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி உள்ளே போகுதுன்னா 6 லிட்டர் தண்ணி வேஸ்ட்டாக போகும், 4 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கிற கிடைக்கும். அதாவது 60% வெளியே போகும், 40% குடிக்கிறதுக்கு கிடைக்கும். அதுவே அந்த ஆர்ஓ பிளஸ் யூவி பிளஸ் யூஎஃப் இதில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான தண்ணி வேஸ்டேஜ் வந்து வெளியே போகும். இதுவே யூஎஃப்ல பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதில் கம்மியான தண்ணி தான் வேஸ்டேஜாக வெளியே போகும். இப்போ சில வாட்டர் பியூரிஃபையரில் இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா, அதை ஸ்டோர் பண்ணுறக்காண்டி ஒரு டேங்க் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஸ்டோரியாக இருக்கும் தண்ணி. ஸோ அந்த தண்ணி எடுத்து நீங்கள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி வேஸ்ட்டாகவே போகாது. சில வாட்டர் பியூரிஃபையில் வந்து ஹாட் வாட்டர் வரும், இந்த மாதிரி சில சில வாட்டர் பியூரிஃபையில் சில சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு தண்ணி வாட்டர் பியூரிஃபையரில் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு தான் உங்கள் வீட்டு தண்ணியில் டிடிஎஸ் லெவல் அதுவும் கம்மியாக தான் இருக்குது. தண்ணி அதிகமாக வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னா யூஎஃப் யூவி வாங்க சொன்னேன், நான் சொல்கிறப்ப நீங்கள் கேட்கல. சரி சார், நீங்கள் சொல்லும்போது கேட்காம விட்டது எங்கள் தப்பு தான். ஆ, அதே போல வாட்டர் பியூரிஃபையர்ல ஸ்டோரேஜ் டேங்க் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கா இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா அப்படிங்கறத பாக்கணும். இப்ப பிளாஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா பாக்டீரியா வந்து சீக்கிரமா ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பாக்டீரியா அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாது, ஆனால் பிளாஸ்டிக்கை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து காசு கொஞ்சம் அதிகம். அதே போல இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் வாட்டர் பியூரிஃபையராக வாங்கணும். இதுவே ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 லிட்டர், இதே 5-8 பேர் இருக்காங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் பியூரிஃபையராக வாங்கணும். அதே போல வாரண்டி எத்தனை வருஷத்துக்கு தராங்க, ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எத்தனை மாதத்துக்கு கூட வாட்டர் பியூரிஃபை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏ டு இசட் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாட்டர் பியூரிஃபை வாங்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சார், ஆர்வ தண்ணிலாம் குடிச்சா சத்து கிடைக்காதுன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையா? ஒருவேளை அதனாலதான் இவன் தம்பிக்கு வயிறு வலிக்குதோ? வயிறு வலி மேடம், இப்போ அந்த வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் உள்ள எல்லா மினரல்ஸையும் எடுத்துட்டு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கும் சரிங்களா, அதனால தண்ணியில் உள்ள சத்துலாம் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து தண்ணி கிடைக்கிறதுல அதை குடித்தா ஒரு பிரச்சனை கிடையாது, அதில் கிடைக்காத மினரல்ஸு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலிமா கிடச்சிரும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே போல் கேன் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிடிஎஸ் லெவல் 100 தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியும் தாராளமாக குடிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னமோ வயிறு வலி ஆர்வம் வாட்டர்னால இல்லை, வேற என்னமாவா இருக்கும், உங்க தம்பியை கேளுங்க. டேய், அவர் சொல்றத பார்த்தா ஆர்வம் வாட்டர்னால அவன் வயிறு வலிக்கல, உண்மையே சொல்லு எதனால வயிறு வலிக்குது? அக்கா, மாமா லட்டு வாங்கிட்டு வந்தார்ல, அதுல ஒரு 2 லட்டு தான் சாப்பிட்டேன். அதுல 2 லட்டா? மேடம், 2 லட்டு சாப்பிடறனால என்ன மேடம் ஆக போகுது? அவன் சாப்பிட்டு 2 திருப்பது லட்டு சார். அக்கா, வர வழியில ஒரு பேக்கரி ஒண்ணு பார்த்தேன், கலர் கலரா லட்டு இருந்தது, அந்த 2 லட்டு வாங்கி குடுக்கியா? எங்க அந்த கட்டை? தண்ணி கருத்திருச்சு அண்டு தவள சத்தம் கேட்டுருச்சு.